ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் டென்னான கிரைம் கேட்டகிரியான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாப் கிரைம் ப்ளஸ் த்ரில்லரான கேட்டகிரிஸ் தான். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான மூவிஸ்லாம் நம்ம தனியாக ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ ஹாலிவுட்ல சில கொஞ்சம் ஆவரேஜான லைக் ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ்லாம் தந்த மூவிஸும் இருக்குது. அண்ட் இந்த மூவிஸ் அந்த த்ரில்லர் அண்ட் கிரைம் கேட்டகிரி வைஸாக நல்லபடியாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன மூவிஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேடா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளிஸில் தென் தேட்டரில் இருக்க எண்ட் ஆஃப் த ரோட் மூவி தான். ஸோ நம்ம 2022 ரிலீஸ் ஆன என்ட கிரைம் கேட்டகிரியான ஸ்டோரி. ஐஎம்டிபியில் 4.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா என்டயர் ஃபுல் ஒரு ரோட் ட்ரிப் வந்து ஃபைனலாக இது எப்படி ஒரு டிசாஸ்டராக மாறியது அதான் என்ட நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த படம் நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் தான் டேரக்டாக ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு மாடரேட்டான ஸ்டோரி தான். ஏன்னா மெயின் கேர் லைக் நம்ம ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு பசங்க அண்ட் அவங்களோட பிரதர் இருப்பார், நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நடிச்சிருப்பார் அவரே தான். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த ரோட் ட்ரிப்பில் ஒன்று போயிட்டுருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக அங்கே ஒரு மர்டரை பார்த்துருவாங்க. அண்ட் அந்த மர்டரால் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்பாயில் ஆக போகுது. ஸோ எப்படி நடு டெசர்ட், மெயினாக இது கொஞ்சம் அந்த மாதிரி டெசர்ட்டான ஏரியாவில் தான் இருக்குமா, ஸோ அங்கேருந்து இப்போ எப்படி நம்ம ஹீரோயின் அவங்க என்டையர் ஃபேமிலியை காப்பாற்ற போகிறாங்க, அந்த ஒரு ஸ்டோரி தான் இங்கே எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆனால் இது வந்து ஸ்லோ ட்ராமா வைஸ் தான் இருக்கும். அண்ட் மெயின் ட்ராமா அண்ட் கிரைம் கேட்டகிரியாக தான் இருந்திருக்கா. ஸோ அதுக்காக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க டேஞ்சரஸ் மூவி தான். ஸோ 2021 ரிலீஸ் ஆன அகைன் ஒரு கிரைம் த்ரில்லர் கேட்டகிரியான மூவி தான். ஐஎம்டிபிலையும் 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படம் நம்ம அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்டோட அவைலபிளாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தோட என்டையர் கான்செப்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட அவளுக்கு சில மென்டலான இஷ்யூஸும் இருக்குது. அண்ட் மெயினாக ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அண்ட் அவங்க பிரதரோட ஃபியூனரல் நடந்துட்டுருக்கான். ஸோ ஒரு ஐலாண்டில் வேறு. ஸோ அதை பார்க்குறதுக்காக அங்கே போவார். அண்ட் அது போனதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குது ப்ளஸ் இவரை ஏமாத்துறாங்களா இல்லை அங்கே டோட்டல் வித்தியாசமாக நடந்துட்டுருக்கோம். அண்ட் இதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளியே வர மாதிரி ஒரு கான்செப்டான ஒரு ஸ்டோரி. பை தான் என்டையர் மூவி கொஞ்சம் டார்க்காக தீமோடையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் லோ பட்ஜெட் மாதிரி தான் தெரியும். ஆனால் அகெயின் மூவி கொஞ்சம் நல்ல மூவி தான். அண்டு ஆவரேஜான மூவின்னு சொல்லாமே லைக் டாப் மோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தமிழ் டப்பிளையும் அவைலபிளாக இருக்கா. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம சர்வைவர் மூவி தான். ஸோ 2015 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் கிரைம் கேட்டகிரியான மூவி. ஐஎம்டிபிலையும் 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக நம்ம மிலா ஜோவிக் தான் உள்ள நடிச்சிருப்பாங்க. அண்ட் மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இவர் இவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அண்ட் இவங்க மேலே ஒரு தப்பான ஒரு கேஸை போட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்க பின்னாடி ஃபுல்லாக போலீஸ்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கும் அங்கே நடக்க போகுது. அது எப்படி அதோட என்ன கான்ஸ்பிரசி அது ஃபுல்லாத்தையும் அவங்க சால்வ் பண்ணுற மாதிரியும் அண்ட் அதுலேருந்து அந்த இடத்த எப்படி காப்பாற்ற போகிறாங்க அந்த ஒரு ஸ்டோரியும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ என்டையர் மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சேர்ஸினாகவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியும் உள்ளே இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் பார்க்கலாம். மெயின் நம்பர் தமிழ் டப்ளியும் இருக்குது அண்ட் அமேசான் ப்ரைம்லையும் அவைலபிளாக இருக்கா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துல இருக்க நம்ம டேஞ்சர் 1 மூவி தான். ஸோ என்டையர் 2018 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் கொஞ்சம் ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்ளியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஎம்டிபியில் 5.7 அண்ட் என்டையர் கிரைம் கேட்டகிரியான ஸ்டோரி தான். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் ரெண்டு மெயின் கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே பேராமெடிக்ஸ் தான் அண்ட் ஆம்புலன்ஸுள்ள வருவாங்க. அண்ட் அங்கே இருக்க பேஷண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க பாடியில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான டாலர்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா யார் இருந்தாலும் அந்த ஸ்டேட்டில் மைண்டு ஃபுல்லாக கரெக்ட் ஆயிரும்ல. ஸோ இந்த காசை நம்ம எடுத்து ஓடிடலாம் இல்லை அந்த மாதிரி என்னென்னமோ வரும். ஸோ இந்த பணத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் வராங்க அண்ட் இவங்க எப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த ஒரு ஸ்டோரி தான் என்டைய இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஃபைனலாக என்ன தான் நடக்குது அது என்டைய மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அகெயின் மூவி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நல்லா த்ரில்லிங் அண்ட் அப்படியே ஃபுல் கிரைம் கேட்டகிரியாக இருந்திருக்கா. அதனால் அதுவும் நம்ம தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம மிஸ் பாலா மூவி தான். ஸோ 2019 வந்த கிரைம் த்ரில்லர் கேட்டகிரியான மூவி. ஐஎம்டிபிலையும் 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெக்சிகோ போவாங்க. அண்ட் ஃபைனலாக அங்கே ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் நடுவில் மாட்டிப்பாங்க. நிறைய ட்ரக் லாஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க நடுவில் இவங்க மாட்டிட்டு அண்ட் ஃபைனலாக இவங்கள வச்சே வந்து ஒரு கிரிமினல் லைக் ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த கிரைம் உலகத்தில் இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி தான் எஸ்கேப் ஆகுறதுன்னு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கிட்னாப்பிங் அண்ட் அட் த டைம் லைக் என் படத்தில் இன்னும் நிறைய விஷயம்லாம் நடந்துட்டுருக்கோம். ஸோ அது ஆக்ஷன் வைஸாகவும் படத்தை அப்படியே கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஸ்டோரி வைஸ் ஃபுல்லாகவே கிரைம் த்ரில்லராக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வயது நம்ம தமிழ் டப்பிங் கூட நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க.
அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் இஸ்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க ஆர்பிட்ரேஜ் மூவி தான். ஸோ 2012 வந்த மூவி, என்கிட்ட த்ரில்லர் அண்ட் கிரைம் ட்ராமா கான்செப்ட் தான். அண்ட் மெயினாக இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்பனியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபியும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இவ தான் ராபர்ட் மில்லர்னு சொல்லிட்டு செம்ம பெரிய பிஸ்னஸ் மேன், அண்ட் அவரோட என்டையர் எம்பையரே வந்து ஒரு செம்மையாக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு தப்பான டீல் நடந்துடும், அண்ட் இதுக்கப்புறமா அப்படியே அவர் வாழ்க்கையில் ஃபுல்லாக தப்பு தப்பாகவே நடந்துகிட்ருக்கோம். ஃபைனலாக இவர் வந்து அவங்க ஃபேமிலியை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதிலே வந்துடுவார். ஸோ ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் அவர் எப்படி ஃபுல் ஃபைனலாக காப்பாற்ற போகிறார், அதுதான் நீங்கள் என்கிட்ட இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அண்ட் மெயின் இதில் யார் யார் எப்படிலாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அண்டு நம்ம ஹீரோ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அகெயின் தமிழ் டப்பிளும் இருக்கா அண்ட் கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ 2012 பழைய மூவி தான், இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் இஸ்ல ஃபோர்த் இடத்துல இருக்க தி இன்ஃபார்மர் மூவி தான். ஸோ 2019 வந்த பியூர் கிரைம் த்ரில்லரான மூவி தான். ஐஎம்டிபியும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் என்டையர் மூவி நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்ளோட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் அந்த இன்ஃபார்மரு. இவர் வந்து ஒரு எஃபிஐயோட ஒரு சீக்ரெட்டான, அது என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் சொல்கிற மாதிரி அவர் வந்து அண்டர் கவராக ஒரு மாஃபியா கேங்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அவர் அதில் கேங்குள்ளே பூந்து அங்கேருந்து சில இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் லீக் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுதான் இந்த இன்ஃபார்மர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கேயோ மாட்டிப்பார், அண்ட் நம்ம போலீஸ் ஆகிடும் வர முடியாது, ஏன்னா அண்டர் கவரில் டோட்டல் கவர் ஆயிடுவாரா. ஸோ அதனால் தப்பிக்கவும் முடியாது. ஸோ இவர் இவர் ஃபேமிலி அண்ட் எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறார், அதான் என்டையர் கான்செப்ட். அகைன் மூவி இந்த மாதிரி பேஸான நிறைய மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் படம் நல்லபடியாக இருந்திருக்கு, தமிழ் டப்பிளியும் இருக்கா. ஸோ அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் இஸ்ல தேர்ட் இடத்துல இருக்க த ஒயிட் ஸ்டார்ம் டூன்னு சொல்லிட்டு ட்ரக் லாட்ஸ் மூவி தான். ஸோ 2019 வந்த ஒரு சைனீஸ் மூவி, ஆனால் ஃபுல் ஆக்ஷன் கேட்டகிரியாகவும் க்ரைம் கேட்டகிரிலையும் படத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த படம் லைக் ஐஎம்டிபியில் 6 ரேட்டிங் தந்திருக்காங்க, அண்ட் நம்ம அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்டியும் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்ம பெரிய பிஸ்னஸ் மேன், அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது, அண்ட் அவரோட ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும், அவங்க அப்பா வந்து ட்ரக் அடிக்டாலே இறந்துருப்பார். ஸோ இப்போது ஹாங்காங்லேயே செம்ம பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா லார்டு இருக்கார். ஸோ அவரை லைக் அவனை யார் சாவடிக்கிறாங்களோ அவனை நான் வந்து என்டையர் 100 மில்லியனோட அமௌண்ட்டு தரேன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த அமௌண்ட்டு கேட்டோடனே கண்டிப்பாக அந்த எவ்வளோ பெரிய ட்ரக்லாக இருந்தாலும் அவனை சாவடிக்கிறதுக்காக ஆளுங்க வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்டையர் படத்தோட கான்செப்ட். ஸோ அந்த ட்ரக் லாட்டு சாவறாரா இல்லை நம்ம ஹீரோ சாவறாங்களா, அது என்டையர் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். பை த வே ஃபுல் ஆக்ஷன் கேட்டகிரி, ஆனால் ஃபுல் க்ரைம் உலகமாகவே இருக்குமா, அதுக்காக ப்ளஸ் இது ஹாலிவுட் கிடையாது, சைனீஸ் மூவி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்க நம்ம கில்லிங் தெம் சாஃப்ட்லி மூவி தான். 2012 வந்த மூவி, ஆனால் ரீசெண்டாக தான் தமிழ் டபுள் இப்போ அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட க்ரைம் த்ரில்லரான படம் தான். ஐஎம்டிபிலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக நீங்கள் பிராட் பேட்டோட ஃபேனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அவருக்காகவே என்டையர் மூவியை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா என்டையர் மூவியில் அவர் தான் இந்த ஜாக்கியோட கேரக்டர் நடிச்சிருப்பார். ஸோ படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஏதோ மூணு பேர் என்டையர் சம்பவம் அமௌண்ட் அங்கேருந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவாங்க, அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கில்லருன்னு சொல்லலாம், அண்ட் அவரை வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. இப்போ யார் யாருன்னு அவங்கள்கிட்டேருந்து என் மணியை மட்டும் திருப்பியும் கொண்டு வர மாதிரி. ஸோ அதுதான் வந்து நம்ம ஹீரோ அப்படியே மாசம் உள்ளே இறங்குவார், அண்ட் அவங்கள பொறுமையாக ஒரு ஒரு ஆளையும் தேடி கண்டுபிடிச்சி முடிக்கிறது தான் என்டையர் படத்தோட கான்செப்ட். பை த வே என்டையர் மூவி லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ ட்ராமாவாக தான் இருக்கும், ஆனால் அங்கங்கே நல்ல ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் லைக் தமிழ் டபுளோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க நம்ம ஹார்ஷ் டைம்ஸ் மூவியே தான். ஸோ 2005 வந்த மூவி, என்டையர் ஆக்ஷன் ட்ராமா க்ரைம் த்ரில்லரான கேட்டகிரி தான். ஐஎம்டிபியும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ மெயினாக நீங்கள் அகைன் நம்ம கிறிஸ்டியன் பேலோட ஃபேனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை அவருக்காகவே நம்பி பார்க்கலாம். ஏன்னா என்டையர் மூவியில் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்து லைக் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு தான் அவருக்கு ஆசை, ஆனால் ஃபைனலாக அப்படியே லைஃப் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் டோட்டல் இவர் இந்த மாதிரி க்ரைம் உலகத்தில் இவர் இன்வால்வ் ஆயிடுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஃபுல்லாகவே போலீஸ் கிட்டே சேஸ் அந்த மாதிரி தான் என்டையர் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இவர் எப்படி அந்த க்ரைம் உலகத்தில் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரா இல்லையா, அண்ட் இவரை தொகுதிக்காக நிறைய போலீஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்களா, ஸோ அந்த ஒரு ஸ்டோரி தான் என்டையர் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. பை த வே என்டையர் மூவி நல்லபடியாக தான் இருக்கு, அப்படியே க்ரைம் த்ரில்லராக தான் இருந்திருக்கு, அண்ட் கண்டிப்பாக தமிழ் டப்டோட நீங்கள் பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் டோட்டல் டாப் 10 க்ரைம் த்ரில்லர் கேட்டகிரி ஆன மூவிஸ் அண்ட் மெயினாக டாப் மோஸ்ட் ரேட்டட்லாம் நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அண்ட் இதில் எனக்கு இதோட கெத்தான மூவிஸ் வேணும்னா கண்டிப்பாக அது வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது, நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ண முடியாமல் இருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தமிழ் அஃபிஷியல் தமிழ் டபுளியும் இருக்குது, அண்டு அந்த க்ரைம் த்ரில்லர் கேட்டகிரியான மூவிஸை தேடிங்கன்னா இந்த மூவிஸை நீங்கள் நம்பி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி சொன்ன எந்த மூவியை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அது கூட அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் வீடியோ.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ்டப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.